கர்த்தர் என் நம்பிக்கை, கர்த்தரே என் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய ஞானத்திலே நடக்கும் பொழுது அது ஆத்மாவுக்கு ஜீவனை தருகின்றதும் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும் என்று சாலமோன் ராஜா நீதிமொழிகள் 3வது அதிகாரத்திலே பதிவு செய்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆத்மாவுக்கு அது ஜீவன் தருகின்றதாய் இருக்கின்றது. அவருடைய ஞானம் அப்படிப்பட்டதாய் இருக்கின்றது. அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய ஞானத்திலே நாம் நடக்கும் பொழுது நடக்கின்ற பாதையிலே இடறி விழமாட்டோம் என்று சொல்லப்படுகின்றது. பயம் இல்லையாம். அந்த வழியிலே நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஞானத்திலே நடக்கும் பொழுது பயம் இல்லை. படுத்திருக்கும் பொழுதும் நமக்கு இன்பமான உறக்கத்தை தருகின்ற அந்த ஞானம், படுத்திருக்கும் பொழுதும் பயம் இல்லையாம். வேதத்திலே பார்க்கும்பொழுது நீதிமொழிகள் 3வது அதிகாரத்திலே திரும்ப 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 நம்முடைய வழிகளை அவருடைய ஞானத்திற்கும் அவர் மீது நம்பிக்கை வைத்தும் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, 26வது வசனத்தை பார்க்கும்பொழுது, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று சொல்லி நமக்கு முதலாவது கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், எல்லா சூழ்நிலையும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர். கர்த்தர் என் நம்பிக்கை, கர்த்தரே என் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறதை போல நாம் இன்று சொல்லுவோம், எனக்கு நம்பிக்கை, மை ஹோப் இஸ் இன் மை லார்ட் என்று சொல்லி, எனக்கு நம்பிக்கை எல்லாமே கர்த்தர் தான் என்று சொல்லி. பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க மீது நம்பிக்கை வைப்பது நல்லது தான், ஆனாலும் அதை தாண்டி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறது பலத்தை, ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கின்றதாய் இருக்கின்றது. அடுத்தது, உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு உன்னை காப்பார். எப்படிங்க கால் சிக்கி கொள்ளும் என்று பார்க்கும்பொழுது நமக்கு தெரியாமல் கண்ணி பொறி வைப்பார்கள். அதற்கு முன்பதான வசனத்திலே பார்க்கும்பொழுது, சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்பொழுது நீ அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி, எங்கிருந்து வருதுன்னே தெரியாதுங்க நமக்கு அந்த பிரச்சனை. திடீரென்று ஒரு பிரச்சனை, அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் கூட பண்ணியிருக்க மாட்டோம். சடுதியிலே வரும் பயம், திகில் என்று சொல்லி துஷ்டர்களின் பாழ்கடிப்பு வரும்பொழுது நாம் அஞ்ச வேண்டாம், நாம் பயப்பட வேண்டாம். ஏன் என்று பார்க்கும்பொழுது, கர்த்தரின் நம்பிக்கையாய் இருந்து என் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர் காப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.